Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, everyone. Welcome to ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு இஸ் நம்ம பார்க்க போட்டு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக நான் வந்து 14ஆம் தேதி தான் வரும்னு நினச்சேன், பட் முன்னாடி வந்துருச்சு. ஸோ 14ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது முடியுது. ஓகே, ஸோ 7ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறானுங்க பார்த்தீங்களா. ஸோ போக போக நம்ம சொல்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிட்டு போகுது என்னன்னு சொல்லிட்டு தெரில, டேட்லாம் மாற்றிக்கிறானுங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மணலாக சொல்லிட்டு இருந்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாமல் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற ஒரு ட்ராப்போட 2.0 வந்துட்டு வரப்போதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ட்ராப்போட பண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகும் போது அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் சிம்பிளாக. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெக்டர் கன் ஸ்கின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு வெக்டர் கன் ஸ்கின் வந்து வருது இல்லையா, ஒரே மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் வர மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. சேர்த்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக் ஃப்ரீயாக கிடைக்க போது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஒரே லைக் பண்ணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அவங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர் ஸ்டோர் ஜாக் ஆஃப் ஃபோர் ட்ரேட்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஹேக்கர் ஸ்டோர் தான். ஸோ இதுக்குள்ளே போனவொன்னே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மோகோ ஸ்பெஷலாக அதிலே போட்டுருக்கானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல தான் இது சூப்பர் ஹேக்கர் ஸ்டோர் தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே நமக்கான அந்த என்ன ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன தொண்டை கரகரந்ததே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பாக சொல்லியிருக்கிறானுங்க நினைக்கிறேன் என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா கன்ஸ்கினும் வந்து கொடுத்துருக்கிறானுங்க, பண்டில்ஸும் வந்து கொடுத்துருக்கிறானுங்க, ஏதாவது ஒன்று தான் நம்மளோட சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பண்டில்ஸை சூஸ் பண்ணுறதா கன்ஸ்கின் சூஸ் பண்ணுறதா சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தையா சூஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் பண்டலாக பச்சை கலர் பண்டலாக எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு பண்டிலே வந்து சும்மா சூஸ் பண்ணி விடுவோமே அப்படி சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணி விட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னத்தை சூஸ் பண்ணுறது, ஐயோ எல்லாமே நல்லதாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா நேம் சேஞ்சிங் கார்டை வந்து அடிச்சு விடுவோம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஒரு மாரோ கேரக்டர் அடிச்சு வேணாம் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ உள்ளே போனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அவனுங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டில்ஸ், ஒரு பண்டிலே அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் செஞ்சு கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ கொடுத்து வச்சிருக்கிறானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பிடிங்கிடுவானுங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டில்ஸ்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து கம்மி டைமண்ட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா மறக்க வந்து கேமில் சொல்லுங்கள். பட் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கி நினைக்கிறேன் நீங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் 9ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாள் கழிச்சு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் இஸ் மோர் அப்படின்ற ஈவெண்ட் வருது. ஸோ டைமண்ட் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டாப் அப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 160 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 520 டைமண்ட் வந்து தருவானுங்க. அதை என்ன ப்ரோ கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமா ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ டாப் அப் பண்ணேன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா, ஸோ நான் 2-3 நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் அதை கவனிச்சுட்டு நீங்கள் டாப் அப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து கேமில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வரப்போ 9ஆம் தேதி நம்ம கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் வரும், அதில் நீங்கள் டாப் அப் பண்ணால் பண்ணிக்கங்க. ஓகேவா, அதாவது டாப் அப் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து காசு வந்து சேவ் பண்ணிக்கலாம், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் அப்கமிங் அப்டேட்க்கு வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போன்னு சொல்கிறாங்க மக்களே. ஐ மீன் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் உள்வால் இருக்குல்ல, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணானுங்க. ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே தீமில் ஒரே மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது டேட்டூ வரைஞ்ச மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக்கு, அந்த ஒரு சிக்ஸ் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதர் சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ அந்த ஒரு கந்தனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது நமக்கு திவாலிக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம், அப்படி கொடுத்தானுங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து டைமண்ட் போடுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்தே கிடையாது. சிக்ஸ் பேக் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தீம் உறஞ்சு வச்சிருக்கிறானுங்க. ஓகேவா, டாட்டு உறஞ்சு வச்சிருக்கிறானுங்க. ஸோ இந்த ஒரு சிக்ஸ் பேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரோ இதெல்லாம் டைமண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காம வந்து கேமில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்குபேட்டர் பண்டில்ஸ் வந்து நமக்கு டைமண்ட் ராயலாக இது என்னது லக்கி ராயல். ஸோ லக்கி ராயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் மக்களையும் இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கும் மறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போலாம் நம்ம சொருவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதர் சொருவ மாதிரி போயிட்டுருக்குது, மாறிட்டுருக்குது. எதுவும் அட்மின் கண்டு மாற்றிட்டானுங்களா என்னன்றது தெரில, என்னன்னு தெரில, அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே வந்து கவனிச்சிருப்பீங்க, 2-3 ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வர்ற ஹேக்கர் ஸ்டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்துருக்குது. ஸோ அப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் ஈவெண்ட் விடுவானுங்க, இப்போலாம் சனிக்கிழமான ஈவெண்ட் விடுறானுங்க, என்னன்றது தெரில.
லூசு பிடிச்சிச்சா அப்படின்றது தெரியல, இவனுங்களே தெரிஞ்சு செய்கிறானுங்களா தெரியாமல் செய்கிறானுங்களா ஒன்றும் புரிய மாட்டுது, ஆனால் மாறுது ஓகேவா. ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சும் வந்து கிடையாது. ஸோ பார்க்கலாம் இந்த பண்டில்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி சொல்கிறாங்க மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் பிளை பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து கொடுத்தானுங்க, உங்களுக்கே தெரியும் பண்டில்ஸே. ஸோ அந்த ரெண்டு பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ட்ராப் 2.2 அப்படின்ற பேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வரப்போதாமா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான அப்டேட்டு, லீக் வந்து கிடையாது. ஸோ எதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூயா 2.2 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரப்போது. பூயா அப்புறம் வந்து ட்ராப் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாபு தான். ஆனால் பூயா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபீஷியல் கொலாபரேஷன் ஃப்ரீ ஃபயரோடது. ஆனால் ட்ராப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கொலாபரேஷன் மியூசிக், அது என்ன சொல்றது மியூசிக் கம்போசர் டீம் நினைக்கிறேன், அது என்னன்னு சரியா தெரியல. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கொலாபரேஷன் தான். கொலாபரேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலைட் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் எலைட் பாஸ் தான். ஸோ திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ வாங்கி யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராவது வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளிக்கு வரப்போற பண்டில்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிற ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து வீடியோ சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க அப்படின்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. அதாவது மேஜிக் வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா, இல்லை வந்துட்டு கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா, கேரக்டர் ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா, இது எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து போட்டிருக்கும், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ பண்டில் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ அப்படி சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேபி மிஸ்ட்ரி ஷாப்லேயும் வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு மேல் பண்டில் நமக்கு தீபாவளிக்குன்னு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக் தான், கன்ஃபார்மான அப்டேட் கிடையாது. பட் இருந்தாலும் இது ஃப்ரீயாக கொடுக்குறது கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான், அவ்வளோ பெருசாலாம் இல்லை. மேபி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தனியாக போடும்போது அது கொஞ்சம் லுக்காக தெரியுமோ அப்படி சொல்லிட்டு ஒரு சைடு தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சரியான ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்க மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள். இது ஃப்ரீயாக கொடுத்தா ஒர்த்தாக இருக்குமா, இல்லை டைமண்ட்ஸில் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றது மறக்க மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள். இது இப்போதைக்கு நமக்கு தீபாவளிக்கு ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே ஓகேவா. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெக்டரோட டபுள் வெக்டர் ஸ்கின்னு. ஸோ டபுள் வெக்டர்னே தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து வரப்போது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று வந்து நெருப்பாகவும் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸாகவும் இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது. ஒரு கன் ஸ்கின்னை மட்டும் ஒரு கண்ணை மட்டும் எடுக்கும்போது நமக்கு எந்த ஸ்கின்னடா வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டர் வீலில் வரப்போகுது அப்படி சொல்கிறாங்க மக்களே. இது ஃபேட்டர் வீல் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி ஃபேட்டர் வீலில் வந்துச்சுன்னா எத்தனை பேர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க மாதிரி கமலில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு வந்து மற்ற இவெண்ட்ல வர்றதோட ஃபேட்டர் வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது தான், ஏன்னா கம்மியான டைமண்ட்ஸ்லேயே போயிடும். பட் வேறு எந்த இவெண்ட் வந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்டை பிடுங்குறதுலாம் குறியாக இருப்பானுங்க. ஆனால் இந்த ஒரு இவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைமண்ட் அதுக்கு மேலே பிடுங்க முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக கொடுத்து தானும் அந்த வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேட்டர் வீலில் இந்த ஒரு இவெண்ட் வந்துச்சு அப்படின்னா சரி இந்த ஒரு கன் ஸ்கின் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தொண்டை வர கரகரன்றது வாய்ஸ் வர மாதிரி இதே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரல வந்து பார்க்கலாம் அப்படி இருந்தால் ஓகேவா. இதே மாதிரி நான் சூப்பராக நண்டோட நெக்ஸ்ட் அடிப்பா சந்திக்கிறீங்க. சரி டாடா பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.